கண்ணை நம்பாது, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு. அதுக்கப்புறம் தெரியலங்க, படத்துல என்ன பேசுங்க. படம் சூப்பரா இருக்கு, கண்டிப்பா வந்து கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. நிறைய படங்கள் வந்துட்டு வருது, ஆனா அவ்வளவு ஓடுதான் நம்மளுக்கு தெரியல. ஒரு வாரத்துக்கு ஒரு படம் ஓடுது. ஒரு சில படங்கள் டாடா மாதிரி படங்கள்லாம் நல்லா வரவேற்பு தந்துருக்குது. அதே மாதிரி கண்ணை நம்பாத படங்களும் நல்ல வரவேற்பு தருக்கும். ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்கிரிப்ட் எனக்கு எடுக்கும் போது, ஏன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக ஈஸியாக அந்த பக்கமே எடுத்திருக்காங்க. ஃபுல்லாக ஃபுல் ஈஸியாக ஓஎம்ஆர் அந்த பக்கம் அந்த மாதிரி லொக்கேஷன் ஃபுல்லாமே அந்த பக்கம் எடுத்திருக்காங்க. நைட் ஷூட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டே போல் கொஞ்சம் தான் டே போயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் தான் மழை அது இதுன்னு. என்னென்னா உதயநிதியில் வந்து ஹெல்மெட் போடாமல் நடிச்சிருக்காரு. எல்லாரையும் ஹெல்மெட் போட சொல்கிறாரு, அவர் மட்டும் ஹெல்மெட் போடாமல் நடிச்சு எனக்கு அந்த பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன். அவர் மட்டும் ஹெல்மெட் போடாமல் அவாட்டுக்கு போகிறாரு, போலீஸாரெல்லாம் பிடிக்க மாட்டாங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா கேப் போட்டிருக்காரு. இல்லை இல்லை அப்படி இல்லை, எல்லா படத்துலையுமே வந்துட்டு தம் அடிக்கக்கூடாது, சரக்கு அடிக்கக்கூடாது, ஹெல்மெட் போடக்கூடாதுன்னு சொல்கிற விஷயங்கள் அது நான் படத்துலையுமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவுட்புட்டாக இருக்குமே. ஏன்னா இதை பார்த்து தான் நாலு பேர் வந்து வளர்கிறாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் சினிமா பார்த்து நாங்களாம் வளர்கிறோம். சினிமாவில் நல்லது காமிச்சா நாங்கள் நல்லது நான் நல்லதாக பைய பண்ணுவோம்ல. சரி, சின்ன சின்ன பசங்களை வளரும் போது அது கொஞ்சம் இதாக இருக்கும்ல. மற்றபடி எல்லாமே படம் நல்லா இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. உதயநிதிக்கு போய் நீங்கள் உதயநிதிக்கு எம்ஜிஆர் பாட்டு, ஓ மை காட், நீ எங்க இருந்து எங்க கொண்டு போற. நான் வந்துட்டு உதயநிதி படத்துல டைட்டில் அந்த இது இருக்குல்ல, அந்த இது அந்த டைட்டில் இருக்குல்ல, அதுக்காண்டி பாடினேன். ஏன் அப்படின்னா கூட இருக்க யாரையுமே நம்ப கூடாது அப்படின்ற ஒரே கருத்துக்கு அந்த பாட்டில். அந்த பாட்டு அருமையா இருக்கும், எம்ஜிஆர் பாட்டு அவர் நடிச்சிருக்காரு, அதனால அது அருமையா இருக்கு. இந்த பாட்டுக்கு அந்த படம் சூட்டபிளா இருக்குன்னு ஒரு ட்ரெண்ட்ல அடிச்சு விட்டேன், வேற ஒன்றும் இல்லை.